குக்கிங். இன்றைக்கி வந்து நம்ம ரெசிபீஸ் பார்க்கல, இன்றைக்கி ஒரு ட்ரிப்பு தான் பார்க்க போகிறோம். அறந்தாங்கி டு கும்பகோணம் போகிறோம். ஸோ அதில் உள்ளதை நம்ம பார்க்கலாம். அதுக்கப்புறம் நாங்கள் சென்னை போகிறோம். இவளுக்கு பாப்பாவுக்கு எக்ஸாம் முடிச்சோடனே அம்மா வீட்டுக்கு போனேன். அந்த டைம் பார்த்திங்கன்னா கோவிட் அப்போது லீவ் விட்டாச்சு. ஸோ நாங்கள் அங்கேயே ஸ்டே பண்ணுற மாதிரி ஆகிடுச்சு. ஆஃப்டர் 8 மந்த்ஸ் தீபாவளிக்காக மாமியார் வீட்டுக்கு வந்திருக்கேன். ஸோ தீபாவளி முடிச்சுட்டு நாங்கள் வந்து சென்னை கிளம்பிடுவோம். இது வந்து போகிற வெளில கணபதி அகரஹாரம் பண்ணுற இடம். அங்கே தண்ணி கொட்டிகிட்டு இருந்துச்சு, அதை அப்படியே வீடியோ எடுத்திருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து காவேரி ஆறு. கும்பகோணம் போகிற வழியில் சுவாமி மலைக்கு முன்னாடி ஒரு இடத்துல இருக்குது, கபிஸ்தலத்தில் அங்கே தான் இருக்குது. ஸோ நாங்கள் கும்பகோணத்துக்கு ஒரு திங்ஸ் வாங்கலான்னு போயிட்டுருந்தோம். அப்போ பாப்பா பார்க்கணுன்னு சொன்னதுனால இந்த வீடியோ எடுத்தேன். ரொம்ப அழகாக இருந்துச்சு, தண்ணி நல்லா நிறைய போயிட்டு இருந்தது. இந்த டைமில் அங்கே தண்ணி எல்லா ஆற்றுலேயுமே நிறையா போயிட்டுருக்கோம். நல்லா மழை பெஞ்சதுன்னா எல்லா ஆற்றுலையுமே தண்ணி போயிட்டுருக்கோம். விவசாயிகளுக்குலாம் எந்த பிரச்சனையுமே இல்லாமல் இருக்கோம், எல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கலாம். பாருங்கள் தண்ணி எவ்வளோ அழகாக போயிட்டுருக்குன்னு. சரி, இப்போ நெக்ஸ்ட் நம்ம கும்பகோணம் கிளம்பலாம். இது வந்து போகிற ரூட் சுவாமிமலை க்ராஸ் பண்ணி தான் போகணும். சுவாமிமலை கோயில் தெரியுது, ஸோ அதை க்ராஸ் பண்ணி தான் போகிறோம். அதுக்கப்புறம் நிறைய ஆறு இருக்கும் அந்த அந்த ரோட்டில் பார்த்திங்கன்னா நிறைய ஆறு இருக்கும். ஸோ அதிலெல்லாம் மழை நல்லா பெஞ்சு நிறையா தண்ணி போயிட்டுருக்கோம். அது இல்லாமல் இந்த ரூட்டில் பார்த்திங்கன்னா நிறையா கோயிலுக்கு சிலையெல்லாம் செஞ்சு கொடுப்பாங்கள்ல, அந்த கடையெல்லாம் நிறையா இருக்குது. ரெண்டு பக்கமே பார்க்கலாம் நீங்கள். இப்போது ரெண்டு சைடு நல்லா நிறையா இருக்கும் கடையெல்லாம். இந்த ரூட் பார்த்திங்கன்னா எனக்கு இந்த ரூட் ரொம்ப பிடிக்கும். அதுவும் நவம்பர் டிசம்பர் ஜான்வரியில் பார்த்திங்கன்னா இந்த கிளைமேட்டுக்கு கேரளா மாதிரியே இருக்கும். ரெண்டு பக்கமுமே பார்த்திங்கன்னா ஒரு கரும்பு சோளம் நிறைய காயெல்லாம் போட்டிருப்பாங்க. இருக்கும் ரோடு பார்த்தீங்கன்னா சின்னதாக தான் இருக்கும், ரொம்ப பெருசாலாம் இருக்காது. ஸோ நமக்கு வந்து இந்த டைமில் போனோம்னா கேரளாவில் போகிற ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ தானோனியும் கும்பேஸ்வரர் கோயிலுக்கு தான் போகிறோம். ஸோ கும்பேஸ்வரர் கோயில் வந்தாச்சு. இப்போ தீபாவளின்றதுனால நிறையா கூட்டம் இருக்குன்றதுனால நான் தேர்ஸ்டேயே நாங்கள் போயிட்டோம். ஸோ ஃப்ரைடே போனால் ரொம்ப கூட்டமாக இருக்கும். ஸோ தேர்ஸ்டேயே போயாச்சு. இது கும்பேஸ்வரன் கோவில். நம்ம வந்து மெயின் என்ட்ரன்ஸ் வழியாக போகிறோம். இந்த கோவிட்னால கூட்டம் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு, பட் இருந்தாலும் கொஞ்சம் சீக்கிரம் போயிட்டு வந்துடலாமே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் 4:30 நாங்கள் கிளம்பி போயிட்டோம். இதுதான் கும்பேஸ்வரன் கோவிலோட என்ட்ரன்ஸு. இது வந்து மொட்டை கோபுரம்னு சொல்லுவாங்க. ஸோ இதுலேருந்து லெஃப்ட் கட் பண்ணி திரும்ப லெஃப்டில் போனோம்னா இந்த பாதை வரும், கோவிலுக்குள்ளே போகிற பாதை. போகிறதுக்கு முன்னாடி ரெண்டு பக்கமும் நிறைய கடை இருக்குதுங்க. பாத்திரக்கடை, ஃபேன்சி ஸ்டோரு, ஆன்டிக் ஜுவல்லரி ஷாப்ஸு, அந்த மாதிரி நிறைய கடை இருக்குது. இரும்பு பாத்திரக்கடை எல்லாமே இருக்குது. இது உள்ளே போனீங்கன்னா நம்ம எல்லாமே வாங்கிட்டு வரலாம். இன்னும் சொல்லப்போனால் இங்கே ரொம்ப சீப்பாக இருக்கும், நிறையா வந்து பார்கின் பண்ணலாம் அந்த மாதிரி இருக்கும். ரொம்ப சீப்பாக தான் இருந்துச்சு, நான் வாங்கினது எல்லாமே சீப்பாக இருந்துச்சு. ஈவன் ஃபேன்சி ஐட்டம் கூட ரொம்ப நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த நவராத்திரி கொலுவில் வைக்கிற பொம்மை ரொம்ப யூனிக்காக ஹேண்ட்மேடுன்னு நினைக்கிறேன். ஸோ அதுவும் ரொம்ப அழகாக இருந்துச்சு, கலர்ஃபுல்லாக. ஈவினிங் டைம் போனீங்கன்னா ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும். பட் இப்போ அந்தளவு கூட்டம் இல்லை. நார்மல் டேஸில் போனால் ரொம்ப கூட்டமாக இருக்கும். நான் 2-3 times போயிருக்கேன், ரொம்ப கூட்டமாக இருக்கும். பட் இந்த டைம் கூட்டம் இல்லை. இந்த கடை தாங்க ஸ்ரீ துர்கா, இதுக்கு தான் வந்திருக்கோம். இந்த கடையில் பார்த்திங்கன்னா ஒரு கடாய் வாங்கலாம், இரும்பு கடாய் வாங்கலான்னு தான் வந்தேன். இது குட்டி சைஸ்லேருந்து பெரிய சைஸ் கடாய், ஈவன் கல்யாணத்துக்கு சமைக்கிற அளவுக்கு அது கூட அந்த அளவு கூட எல்லா பாத்திரமே வச்சிருக்கிறாங்க இரும்புல. இங்கே பாருங்க சின்ன சின்ன சைஸ்லேருந்து இருக்கு. கரண்டி, முறுக்கு உரல், பணியாரக்கல், சின்ன சின்ன இட்லி பிளேட்ஸு, அதுக்கப்புறம் மாவுக்கல்லே இருக்கும் உங்களுக்கு குழம்பெல்லாம் வைக்கிறதுக்கு அந்த இது இருக்கு. அதுக்கப்புறம் பீங்கானில் ஜாடி உப்பு ஊறுகாய்லாம் போட்டு போல அது இருக்கு. எல்லாமே இருக்கு. அருவாள், அருவாமனை அந்த மாதிரியெல்லாம் எல்லா ஐட்டமே வச்சிருக்கிறாங்க. இது வந்து பார்க்குறதுக்கு சின்னதாக கடை மாதிரி தெரியுது, பட் உள்ளே நிறைய ஸ்டாக் வச்சுருக்காங்க. உங்களுக்கு எந்த மாதிரி வேணும்னு சொன்னீங்கன்னா அது தகுந்த மாதிரி கொடுப்பாங்க. ப்ரைஸும் வந்து ரீசனபிளாக தான் இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா தெரியும். அதுக்கப்புறம் வுட்டில் பாருங்களேன் பல்லாங்குழி, அதேமாதிரி செப்பு ஜாமான் இருக்கும். வுட்டில் இப்போ யாரும் பசங்க அதிகமாக செப்பு ஜாமான் யூஸ் பண்ணுறது வுட்டில் யூஸ் பண்ணுறது கிடையாது, பட் இங்கே வந்து வுட்டில் இருக்குது. பசங்களுக்கு வுட்டில் வாங்கி கொடுங்க. தொட்டில் போடுற அந்த இதுலேருந்து எல்லாமே வுட்டில் இருக்கும். எல்லாமே இருக்குது இங்கே. இங்கே போனீங்கன்னா எல்லாமே வாங்கலாம். நீங்கள் போனீங்களே ஒரு ஐடியா கிடைக்கும். இங்கேயே ஸ்பெசிஃபிக்காக நான் போனேன்னா இவங்க வந்து 3 தலைமுறையாக கடை வச்சுருக்குறாங்க. அது இல்லாமல் எல்லாமே நல்ல குவாலிட்டியாக நல்லா இருக்குது. சர்வீஸ் தாங்க இங்கே பெஸ்ட்டு, சர்வீஸ் சூப்பராக பண்ணுறாங்க. அவர் தான் ஓனர் யுவராஜன் அவரோட பேர். ரொம்ப நல்லா பண்ணியிருந்தார், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து. ஸோ பொங்கலுக்கு போகிறப்பையும் ஏதாவது வாங்கலான்ற ஒரு ஐடியா இருக்குது. இதுதான் நான் சொன்னது, வுட்டில் சொன்னேன் இல்லையா, அதுதான் இது. இங்கே பாருங்கள் இருக்குது சின்ன எல்லாமே இங்கே மாடலுக்கு வச்சுருக்காங்க. நீங்கள் எப்படி கேட்டாலும் எந்த மாதிரிக்கு நீங்கள் வாங்குறீங்க, குழம்பு வைக்கவா வறுக்கவா இல்லை எந்த மாதிரி வாங்கினீங்கன்னு சொன்னாவே அவர் கரெக்டாக சஜஸ்ட் பண்ணுறாரு. எல்லாமே இருக்குது. நீங்கள் போனீங்கன்னா இங்கே போய் பாருங்கள்.
இப்போ உங்கள் கடையை வாங்கிட்டு வெளியில் வந்தாச்சு. வெளியில் வந்தோடனே பார்த்தீங்கன்னா ஒரு அரௌண்ட் ஒரு 6:00 அந்த மாதிரி இருக்கும். அப்போ தான் கூட்டம் வந்துட்டு இருந்துச்சு. ஸோ நிறையா கூட்டம் வரத்துக்குள்ள நம்ம கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். இங்கே தீபாவளி டைமில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும், ரொம்ப சீப்பாக இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். பட் இந்த டைம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது, இல்லைன்னு யூஸ்வலாக நீங்கள் தீபாவளி டைமில் போட்டால் ரொம்ப கூட்டமாக இருக்கும். இது தெப்பக்குளம். ஸோ கிளைமேட் ரொம்ப நல்லா இருக்குது. இப்போ வந்து முராரி ஸ்வீட்ஸ் கும்பகோணம் முராரி ஸ்வீட்ஸு. ஸோ அவங்க வந்து ஸ்வீட்ஸ் வாங்கிட்டு கிளம்பியாச்சு. ரொம்ப பாருங்கள், ரொம்ப அழகாக இல்லை. ஸோ சுவாமி மலை வழியாக தான் ரிட்டர்னும் போயிட்டுருக்கோம். இது சுவாமி மலை கோவில் தெரியுது. ஸோ போயிட்டு சாட்டர்டே அன்றைக்கி தீபாவளி செலிப்ரேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சென்னை கிளம்பணும். ஸோ தீபாவளி செலிப்ரேஷன் முடிஞ்சிருச்சு, நெக்ஸ்ட்டு சென்னை கிளம்ப வேண்டியது தான். இப்போது நாங்கள் சென்னை வந்துட்டோம். சென்னை வந்தாச்சு. இப்போ நாங்கள் ஸ்ரீ துர்காவில் வாங்கினேன் இல்லையா கடாயி, இரும்பு கடாய் ஒன்று, அதுதான் இது. இந்த கடாய் தான் நான் வாங்கினேன். நல்ல வெயிட்டு. ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 280 சொன்னாங்க, அதுக்கப்புறம் பார்கின் பண்ணால் 200 சொல்லி கொடுத்தாங்க. ரொம்ப நல்லா இருக்குது, நல்லா வெயிட்டாக இருக்குது. இதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஜஸ்ட்டு நான் வாஷ் பண்ணி ஊரிலே வாஷ் பண்ணி நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன். இது வந்து அதுக்கப்புறம் சாதம் வடிக்கிற தண்ணி ஊற்றி வச்சு அந்த மாதிரி பண்ண சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஃப்ரை பண்ணுறது, குழம்பு வைக்கிறது நீங்கள் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணும், அவ்வளோதான். நல்ல வெயிட்டாக இருக்குதுங்க. சீரியஸாக நம்ம வந்து காய் வாங்குறது, இப்போ மற்றது எது வாங்குறது எப்படி இருக்குன்னு தெரியல. ஸோ நமக்கு கண்ணால் பார்க்குறோம் இல்லையா, அதை நல்லா பண்ணலாம் அப்படின்றதுனால அயனில் வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த வந்து அந்த அரிசி பருப்பு அதெல்லாம் நம்ம வந்து அலசி போடுவோம், அதுக்காக இது வந்து நான் ஃப்ளிப்கார்ட்டில் தான் வாங்கினேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது, கண்டிப்பாக ஹோம் மேக்கர்ஸ் எல்லாேருக்கும் இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும், அதுக்காக தான் நான் வாங்கினேன். ஸோ அதையும் அப்படியே உங்களுக்கு காமிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதோட லிங்க்கு வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. வேணுங்கிறவங்க அதை வாங்கிக்கோங்க, ரொம்ப நல்லாயிருக்கு. குவாலிட்டி 3 பீஸ் 200 ரூபீஸு. ஸோ நாங்கள் சிஸ்டர்ஸ் 3 பேரும் ஆளுக்கு ஒன்று எடுத்திருந்தோம். குவாலிட்டி 200 ரூபீஸ்க்கு குவாலிட்டி வர்த்து தாங்க, நல்லாவே இருக்குது. இது வந்து 800 கிராம் வரையும் உங்களுக்கு இதில் நீங்கள் போட்டு அலசிக்கலாம். நான் இதில் தான் இப்போ அரிசி பருப்பு காய் எல்லாமே போட்டு இது பண்ணுறேன், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அந்த க்ரீன் கலர் கொலாண்டரோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இதோட ஸ்ரீதுர்கா கடையோட அட்ரெஸும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க, யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களை வேறு ஒரு நல்ல ஒரு வீடியோவோட உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ, பை பை.